பார்த்தீங்கன்னா வீடியோ ஸ்ப்ளிட்டர். ஸோ அந்த ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ கீழே வந்து என்ன கொடுத்துருக்கேன் லிங்க்கு, ஸோ கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஹோம் பேஜ் இப்படி தானே இருக்கும், ஈஸி ஸ்ப்ளிட் லாங் வீடியோஸ் ஃபார் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு கொடுங்க. ஸோ டைரக்ட்லி அப்லோடு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு கொடுங்க. ஸோ என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படிங்கிறது வந்து டிஸ்பிளே காமிக்குது. நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டே வாங்க. காட்டி கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆப்புக்குள்ளே போயிடும். கொடுத்ததுக்கப்புறம் பர்மிஷன்ஸ் கேட்கும். பர்மிஷன்ஸ் வந்து ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்ததுக்கப்புறம் அலோவ் பண்ணட்டுமான்னு கேட்கும், அலோவ் கொடுத்துருங்க. இப்போ வந்து நீங்கள் வந்து இப்போ வந்து நீங்கள் பெரிய வீடியோஸ் வந்து ஈஸியாக வந்து ஸ்ப்ளிட் பண்ண முடியும் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்க்கு அந்த மாதிரி. ஸோ வந்து ஸ்ப்ளிட் வீடியோ அப்படிங்கிறத செலக்ட் பண்ணுங்கள். இப்போ மேலும் வீடியோஸ்க்கு வந்து என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு பெல் சிம்பிள் வரும், அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு எந்த வீடியோ வந்து நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணணும்னு விருப்பப்படுறீங்களோ அந்த வீடியோ வந்து இம்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ நான் ஒரு வீடியோ வந்து இம்போர்ட் பண்ணியிருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா 50 seconds ஓடுற வீடியோ. ஸோ அந்த வீடியோ வந்து எவ்வளோ செகண்ட்ஸில் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணணும்னு விருப்பப்படுறீங்களோ அந்த செகண்ட்ஸ் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து கொரோனா ப்ராப்ளத்தினால வந்து டைம் பீயிங் வந்து 15 seconds வீடியோ மட்டும்தான் வந்து வாட்ஸ்அப்பில் வைக்க முடியும். ஸோ நான் வந்து கஸ்டமைஸ் ஸ்ப்ளிட்டில் வந்து 50 seconds வச்சுக்கிறேன். இல்லை வாட்ஸ்அப் ஸ்ப்ளிட்டில் போனீங்கன்னா டிஃபால்ட்டாக வந்து 30 seconds தான் வந்து செலக்ட் பண்ணி கொடுக்கும். கஸ்டமைஸில் போனீங்கன்னா உங்களுக்கு வேணுங்கிற செகண்ட்ஸுக்கு வந்து வைக்க முடியும். ஸோ வச்சுட்டு எவ்வளோ செகண்ட்ஸ் வேணுமோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு மேலே டிக் மார்க்காக ஓகே கொடுங்க. இப்போ வந்து ப்ராசஸ் ஆகிட்டுருக்கு. ஒன்ஸ் ப்ராசஸ் முடிஞ்சது அப்படின்னா உங்களுக்கு வந்து நோட்டீஸ் ஆகிடும். ஸோ ஸ்ப்ளிட் பண்ண வீடியோஸை வந்து ஷேர் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒரு ஒரு வீடியோவாக தனித்தனியாக ஷேர் பண்ணுறதுக்கு மொத்தமாக ஷேர் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து லாங் ப்ரெஸ் பண்ணி ஆட் பண்ணனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட் ஆகிடும். ஸோ 4 வீடியோவும் ஆட் பண்ணிவிட்டு கீழே டன் கொடுத்தீங்க அப்படின்னா ஷேர் பண்ண முடியும். ஸோ நீங்கள் ஷேரிங் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி டெக்ஸ்ட் இருக்கும், அந்த டெக்ஸ்டெல்லாம் ரிமூவ் பண்ணிடுங்க. ஸோ அந்த மாதிரி எல்லா டெக்ஸ்டையுமே ரிமூவ் பண்ணிடுங்க, செலக்ட் ஆல் கொடுத்து கட் பண்ணிடுங்க.